Hey guys, this is Shiny DK Vlog. So, in this video, we will talk about ஒரு குட்டி ஜிஆர்டி ஷாப்பிங் அண்ட் பஜார்ல நாங்கள் போய் என்னெல்லாம் வாங்கினோம் மங்களன் மங்கள் ஷாப்பிங்லாம் அந்த வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நாங்கள் எதுக்கு ஜிஆர்டி போயிருந்தோன்னா ஒரு குட்டி சில்வர் செயின் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா என்னோடய சிஸ்டரோட பழைய செயின் வந்து ரொம்ப டேஸாக யூஸ் பண்ணுறனால எனக்கு புதுசாக ஒன்று வாங்கி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு அவள் செயின்லாம் வந்து பார்த்தா அவள் வந்து மெயினாக ஃபோக்கஸாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப லென்த்தாக வேணாம், எனக்கு வந்து கழுத்தை ஒட்டி இருக்க மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு செயின் வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ரெண்டு செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா, பட் இன்னொரு செயின் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் வந்து பெண்டன்ட் பார்க்க போயாச்சு. பெண்டன்ட்டில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வேல் முருகர் வேர் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. பட் அவள் வந்து நான் ரொம்ப ஏஸ்தட்டிக்காக தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. அதனால் அப்புறம் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை நல்லா இருந்துச்சு. பட் அந்த பெண்டன்ட்டில் வந்து ஹூக் வந்து சென்டரில் வரல, சைடில் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை அப்படியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த க்ரௌன் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் க்ரௌனே வாங்கிக்கிறேன்னு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டா. அதில் என்ன ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா, நாங்கள் எடுத்த செயின் வந்து நல்லா மொத்தமாக இருந்தனால இந்த பெண்டன்ட்டோட ஹூக் வந்து உள்ளே போகாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு திரும்பி உட்காந்து பெண்டன்ட்லாம் பார்த்துட்டு இருந்தா. அவள் வந்து வரப்பே ரொம்ப ஃபிக்ஸ்டாக தான் வந்தா. நான் வந்து எந்த ஒரு ஹார்ட் போட்ட பெண்டன்ட்டுமே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தா ஃபைனலாக வந்து அந்த ஸ்டார் வந்து ஓகே அப்படி சொல்லி தோணுச்சு. ஏன்னா மற்ற எதுவுமே ஹூக் வந்து குட்டியாக இருக்கனால செயின்குள்ளே போகல. ஃபைனலாக வந்துட்டு அந்த ஸ்டார் போட்ட பெண்டன்ட்டே வாங்கிக்கிட்டா. ஸோ ஃபைனல் செயின் அண்ட் இதோட லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அவள் முன்னாடியே யூஸ் பண்ண சில்வர் செயின் அந்த இதெல்லாம் வந்து போட்டுட்டு தான் வந்து நாங்கள் புதுசாக வந்து இதை எடுத்தோமே. இப்போ வந்து எந்தளவுக்கு கோல்டு ரேட் வந்து ஏறுதோ அதுக்கு அடுத்தபடியாக சில்வர் ரேட்டும் ஏறிட்டே போகுது. ஆக்சுவலி செயின் அண்ட் பெண்டன்ட் மட்டுமே 3K கிட்ட வந்துச்சு அவளுக்கு. இந்த கிளிப்ஸ்லாம் வந்து அவள் வந்து புதுசாக அந்த ரிங் ஒன்று வாங்கியிருந்தா. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டே இருந்தா. நான் அவள் போட்டிக்காண்டி நான் அதுக்கு முன்னாடியே வந்து எப்போதுமே நான் கையில் போட்டிருப்பேன் எல்லாம் எந்த தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அவளை வம்பில் திட்டிருந்தேன். அங்கே போய் பில் போட போட்டாங்க. ஸோ நானும் என் தங்கச்சியும் வேடிக்கை பார்க்க கிளம்பியாச்சு. ஸோ நவராத்திரி டைம்னால ஃபுல்லாக நவராத்திரி கொலு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஏன் ஜிஆர்டி சூஸ் பண்ணோன்னா, மங்கள் ஓம் ஜுவல்லரியை விட இங்கே வந்து சில்வர் குவாலிட்டி நல்லாயிருக்கு, அவ்வளோ சீக்கிரமாக கருக்கலை. லாஸ்ட் டைம் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து வாங்கினோம். ஸோ அதோட சில்வர் எதுவுமே வந்து கருக்கலை. மற்ற கடையோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ரொம்ப ஸ்டேயாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஜிஆர்டி சூஸ் பண்ணோம். தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே சில்வருக்கு வந்து நிறையா வேஸ்டேஜ் கிடையாது, நிறையாதுக்கு 0% வேஸ்டேஜ் தான். பட் லாஸ்ட் டைம் இருந்த அளவுக்கு இந்த டைம் வந்து ரிங் கலெக்ஷன்ஸ் எதுவும் அவ்வளோவா இல்லை. ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட போயாச்சு. அடுத்து அந்த ஐ லவ் திருச்சிக்கிட்ட தீனி கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். ஸோ அங்கே போய் சாப்பிட போயாச்சு. என் தங்கச்சி நான் வீடியோ ஆன் பண்ணாவே அவளோட அட்ராசிட்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவா. நான் இப்போ பாரு சீஸ் பால் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு அது நீ வீடியோ எடுன்னா ஃபைனலாக அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. தென் அங்கே போயிட்டு மோமோஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். ஸோ வெஜிடேரியன் தான் ஃபுல்லாக, புரோட்டா சிமாசனால வேறு வழி இல்லை. எங்கள் அம்மா எப்போதும் போல் பானிபூரி தான் சாப்பிட்டாங்க. என் தங்கச்சி இதில் வேறு ஒரு வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுவாள், என்னென்னா பானிபூரியோட டொமேட்டோ கேட்சப் ஊற்றி சாப்பிடு செம்மையாக இருக்கும். நான் சொன்னேன் இதெல்லாம் கன்றவையாக இருக்கும்னு. அவன் வந்து இல்லை இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் நீ ட்ரை பண்ணனா. பட் நானும் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் எப்போல்லாம் பஜார் போகிறோமோ அப்போ இந்த பொருள்லாம் வாங்கணும்னு நினப்போம். அதை விட எக்ஸ்ட்ரா தான் எப்போதுமே ஷாப்பிங் முடிச்சுட்டே வருவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் பஜாருக்குள்ளே போயிட்டு கரெக்டாக ஒரு கடையில் மட்டும் போயிட்டு வாங்க சான்ஸே கிடையாது. ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு கடையாக பார்க்குறது தான் வேலை. இது ஃபுல்லாக வந்து என் தங்கச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. வந்து இந்த ஸ்கூல் கண்டு ஸ்டெட்டெல்லாம் போடுவாள். ஸோ அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா அதெல்லாம் சொல்லி ஃபுல் ஷாப்பிங் முடிச்சு அதுக்கே ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த போத்தி சுவர்ண மகாலில் வந்து கொலுலாம் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நிறைய போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோன்னா மங்களன் மங்கள் தான் போயிருந்தோம். மங்களன் மங்கள் எதுக்கு போயிருந்தோன்னா, எங்கள் அம்மா அந்த ஒரு ஆத்ம விளக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதோட கிளாஸ் வந்து கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுலேருந்தே அவங்க கொஞ்சம் அப்செட்டாகவே இருந்தாங்க. நான் வாங்கணும், அந்த கிளாஸ் மட்டுமே அங்கே தனியாக விற்கும், அதனால் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி போயிட்டு அந்த கிளாஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக கிளாஸ் வாங்கியாச்சு. மங்கள் போனாவே இந்த செக்ஷன் மட்டும் என் தங்கச்சி கண்ணிலே படக்கூடாதுன்னு நாங்கள் நினைப்போம். அது வந்து ஸ்டேஷனரி செக்ஷன் தான்.
அவள் அதுக்குள்ளே என்ட்ரி ஆனாவே போதும், பில் அமௌண்ட்டு தான் நிறையா வரும். ஸோ ஏற்கனவே இந்த ப்ரெஷ் பென் வந்து டிமார்ட்லேயே வாங்கியிருப்பா. திரும்பி இப்போ எதுக்கு இங்கே வாங்குறேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறா. அவங்க வந்துட்டு டார்க் ஷேட் வாங்கினாலா, இப்போ இதில் வந்து பேஸ்டல் ஷேட் இருக்கா, அப்போ அதனால் நான் இப்போ வந்து அது வாங்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து டைரி தான் வந்து மெயினாக பார்த்துட்ருந்தேன். போனோடனே இந்த முருகர் வந்து என்னை இழுத்தாரு. சரி பார்த்தா, பட்டு நான் வந்து பிளெயினாக சட்டிலாக இருக்கணும்னு நினச்சி அதில் நிறைய தமிழில் ஃபுல்லாக எழுதி கொய கொய கொயான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். ஃபைனலாக ஒரு டீப் பர்பிள் ஷேடில் வந்து ஒரு டைரி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 123 ரூபீஸ் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சட்டிலாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த டைரி வாங்கிட்டேன். அங்கே வந்து ஒரு யூனிக்கான டைரி, இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. அதில் என்ன ஃபால்ட்டுனா, அதில் ஏதோ வந்து சைடில் வந்துட்டு லாக்கர் மாதிரி இருக்குது. எனக்கு அது லாக்கர்னே தெரில, நான் வேற ஏதோ நினச்சேன். என் தங்கச்சி தான் சொன்னால் அது வந்து லாக்கர், நம்ம டைரியை கூட லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவோட விஷ் லிஸ்ட்டில் வந்து இந்த வெட்டிவேர் விநாயகர் தான் வந்து இருந்தார். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க, இது வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதிலே வந்து இந்த வெட்டிவேர் பிள்ளையார்லேயே பெருசாக உள்ளது தான் எனக்கு வேணும்னு. ஸோ பெருசுலேருந்து அங்கே குட்டி வரையுமே இருந்துச்சு. பெருசோட ரேட் வந்துட்டு 300 something இருந்துச்சு. ஸோ ஆனால் அது உண்மையாலே வந்து ஸ்மெல் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ரூம் ஓப்பன் பண்ணால் அந்தளவுக்கு சூப்பராக வந்து வாசனை வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. தென் இப்போ வந்து தீபாவளி கலெக்ஷனாக என்னன்னு தெரில, பேங்கிள்ஸ்லாம் செம்ம செம்மையாக இருந்துச்சு. இப்போ இன்டர்நெட்டில் ஃபேமஸ் ஆகிற எல்லாம் அந்த ட்ரைன் ட்ராப்பு நிறையா விதமான பேங்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு செகண்ட் ஃப்ளோர் மூவ் ஆன் ஆயிடுச்சு. செகண்ட் ஃப்ளோர் போனோன்னா என் தங்கச்சியை தூக்கிட்டு எனக்கு இது வாங்கி நீ தரேன்னு சொன்னால், நான் வந்து ஒரு 10 seconds நீ ஏதாவது ஒரு குண்டாவது உள்ளே சேர்த்துட்டா வாங்கி தரேன்னு. ஃபைன், அன்ஃபார்ச்சுனேட்டாக அவள் சேர்க்கல. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. மோஸ்ட்லி நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனாவே இந்த டாய்ஸ் ரிலேட்டடாக உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கார்ட்டூன்ஸு நிறையா விதமாக இருந்துச்சு. பார்பி டாலு, டெடி பியர் எல்லாமே வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். தப்பி தவிர என் தங்கச்சி அந்த செக்ஷனுக்குள்ளே போயிட்டா. ஸோ இங்கே போயிட்டு இந்த பார்பி சூப்பராக இருக்குது எனக்கு வாங்கித்தானா, அவள் கூட சேர்ந்து நானுமே எக்ஸைட்டட் ஆகிட்டேன். ஸோ அது செம்மையாக இருந்துச்சு. பார்பி என்னோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. இந்த பார்பி வந்து வீடு செட்டாக இருக்கும், தென் அதுக்கு வந்து ட்ரெஸ் லாம் வந்து நிறையா வச்சு விற்பாங்களே. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அங்கே செட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த செக்ஷனில் வந்து லப்பர் பாம்பு, இந்த வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கெலாம் வந்து வைப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. நானே இந்த டைம் தான் பார்த்தேன். அதில் தான் எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து மாட்டுச்சு பள்ளி. என் தங்கச்சி செம்மையாக பள்ளிக்கு வந்து பயப்படுவாள், அதை காமிச்சோன்னே திரிச்சு ஓடிட்டா. ஸோ இன்னும் வந்து நம்ம ப்ராங்க் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் வளரல. ஸோ ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கிச்சன் ஆக்சசரிஸுமே வந்து அங்கே நிறையா இருக்கும். அதாவது நம்ம ஆன்லைன்லலாம் பார்த்துருப்போம்ல, ரீல்ஸ்லலாம் இந்த மேட் தண்ணியை உறிஞ்சாது அந்த விதவிதமாக வந்து கதை விடுவாருங்களே, அந்த திங்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் ஆனால் வந்து காலியாக தான் இருக்கும். பட் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா நிறைய வந்து யூனிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செகண்ட் ஃப்ளோர்ஸில் தான் வந்து பார்க்க முடியும். செகண்ட் ஃப்ளோரில் தான் நிறையா வந்து ஸ்க்ரீனு, தென் ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணுறது மேட்டு அப்படின்னு எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே வந்து செகண்ட் ஃப்ளோர்ஸில் வந்து நிறையா பார்க்கலாம். ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக அந்த க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேட் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஏதோ வந்து இப்போ ஆஃபர்னால அது கம்மியாக போட்டிருந்தா, என்னோடய வீடியோக்காண்டி நான் வைக்கலான்னு சொல்லிட்டு தென் அதில் ஒரு மேட் எடுத்தேன். அந்த 250 something ஆன்லைன்லாம் பார்த்தப்போ 500-600 கிட்ட போட்டனால சரி இது ஓகேன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு தேர்ட் ஃப்ளோர் போயாச்சு. தேர்ட் ஃப்ளோர் போனது என்னமோ ஒரு 3 items வாங்க. பட் ஆனால் நம்ம 3 items மட்டும் வாங்கிட்டு வருவோமா, கிடையவே கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு ஃபுல்லாக வந்து சர்ச்சிங் தான். தேர்ட் ஃப்ளோர் போனாவே நடுவில் பெருசாக அட்ராக்ட் ஆகுறதுக்காகண்டே வச்சுருப்பான் ஃபுல் ட்ரை ஃப்ரூட்ஸும் அந்த கண்ணாடி பாக்ஸில் போட்டு, அதை பார்க்குறப்பே சாப்பிட்ணுங்கிற மாதிரி ஆசை வரும். தென் அதனால் என் தங்கச்சி வந்து எனக்கு கிவி வேணும் கிவி வேணும்னா, நான் அப்போயே சொன்னேன் நல்லா இருக்காது கிவின்னு, இல்லை இல்லை செம்மையாக இருக்கும் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு வாங்கினா, வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா. அங்கே வந்து ஒரு இடத்துல ரொம்ப கும்பலாக இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா அங்கே குலுக்கல் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி சைக்கிள் அகர்பத்தி இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து வந்துட்டு கூப்பன் தராங்களா, இந்த மாதிரி 5 times அப்படின்னு சொல்லிட்டு 50 rupees வாங்கினா வந்து ஒரு கூப்பன், 100 rupees வாங்கினா 3 coupons சொல்லிட்டு. எங்கம்மா எப்படி எனக்கு ஊதுபத்தி தேவைப்படும் சொல்லி வாங்கி 3 coupons வந்து போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் விழுதோ இல்லையோ பட் ஆனால் கூப்பன் வந்து வாங்கி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து வெளியில் வரப்போ மங்களே பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ.